25 ஆண்டுகளாக சிறைப்பட்டு கிடக்கிற இந்த ஏழு தமிழர்களும் விடுதலை பெற வேண்டும் என்கிற வேட்கையோடு நாம் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறோம், போராடி வருகிறோம், வாதாடி வருகிறோம். இப்போது ஒரு சட்ட சிக்கலுக்குள்ளே போய் இது மாட்டிக்கொண்டிருக்கிறது. இப்போது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா, மைய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்கிற கேள்வியோடு நிற்கிறது. அப்படி ஒருவேளை மாநில அரசு விடுவிக்கலாம் என்ற அதிகாரம் வந்து மற்ற வழக்குகளில் இருக்கிற தண்டனை கைதிகளும் விடுவிக்கப்பட்டால் அதனால் ஒன்றும் குடிமூழ்கி போய்விடுவதில்லை. சிறையில் இருப்பவர்கள் மட்டும்தான் குற்றவாளிகள், வெளியே இருப்பவர்கள் அத்தனை பேரும் உத்தமர்களா? வெளியே இருக்கிற அத்தனை பேரும் உத்தமர்களா? சிறையில் இருக்கிற குற்றவாளிகள் என்று முத்திரை குத்தப்பட்டிருக்கிற அவர்களை விட கொடூரமானவர்கள் வெளியே இருக்கிறார்கள். சட்டத்தின் பிடிகளில் சிக்காமலே தப்பித்துக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். சாதிவெறியை தூண்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். மதவெறியை தூண்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். கொத்து கொத்தாய் மக்களை படுகொலை செய்யக்கூடிய உத்திகளை கையாளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இனப்படுகொலை செய்யக்கூடிய மனநிலை பற்றவர்கள் இருக்கிறார்கள். வன்முறையின் மூலம், படுகொலையின் மூலம், இரத்தக்களரியின் மூலம் உலகின் கவனத்தை ஈர்த்து தலைவர்களாக வேண்டும், பதவிக்கு வர வேண்டும் என்று எண்ணுகிற கொடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வெளியே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களெல்லாம் பதவி நாற்காலிகளில் அமர்ந்திருக்கிறார்கள். சிறையிலே இருப்பவர்கள் மட்டும்தான் பாவிகளா? ஆகவே இப்படி நாம் வாதிட வேண்டிய ஒரு தேவை வருகிறது. இந்த சூழலில் இந்த அரசுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள், மாநில அரசின் அதிகாரத்திற்குள் தலையிடக்கூடாது. மாநில அரசாங்களுக்கும் உரிமைகள் வழங்க வேண்டும், அதிகாரம் வழங்க வேண்டும் என்பதுதான் கூட்டாட்சியின் தத்துவம். கூட்டாட்சி என்பது கூட்டணி ஆட்சி என்பதல்ல. கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சி தான், யூபிஏ ஆட்சி என்பதும் ஒரு கூட்டணி ஆட்சி தான். அந்த கூட்டணி ஆட்சி அல்ல கூட்டாட்சி என்பது. ஒவ்வொரு மாநிலத்திற்குமான உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு மாநில அரசுக்குமான அதிகாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு தேசிய இனத்திற்குமான உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவற்றை எடுத்து சொல்லுகிற, பிரதிநிதித்துவம் பெற்ற ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட், அதுதான் கூட்டாட்சி. அப்படிப்பட்ட கூட்டாட்சியைத்தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வற்புறுத்துகிறது. கூட்டாட்சி வேறு, கூட்டணி ஆட்சி வேறு. நாம் கேட்பது குறைந்தபட்ச கூட்டணி ஆட்சி. உன்னோடு சேர்ந்து ஓட்டு கேட்க வருகிறோம், உன்னோடு சேர்ந்து ஊர் ஊராய் சுற்றுகிறோம், உன்னோடு சேர்ந்து உன் சின்னத்திற்கும் வேலை செய்கிறோம், உனக்கும் வாக்களிக்கிறோம், வெற்றி பெற்ற பிறகு நீ மட்டும் அதிகாரத்தில் போய் அமர்ந்து விட்டு எங்களை கழற்றி விடலாமா, இது நியாயம்தானா என்று கேட்கிறோம். இது ஒரு குறைந்தபட்ச நட்புறவின் அடிப்படையிலான ஒரு ஜனநாயக கோரிக்கை. ஆனால் கூட்டாட்சி என்பது மத்திய அரசு தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு விடக்கூடாது, மாநில அரசுகளின் உரிமைகளை பறித்துவிடக்கூடாது, ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன் காலடியிலே குவித்துக் கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு தேசிய இனம் அடிப்படையாக இருக்கிறது. எனவே தேசிய இன உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு மாநில அரசின் உரிமை என்றால் அது ஒரு தேசிய இனத்தின் உரிமையாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த, தத்துவம் நிறைந்த ஒரு ஆட்சி டெல்லியில் இருக்க வேண்டும், அதுதான் கூட்டாட்சி. இன்றைக்கு இந்த நான்கு பேர், ஏழு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும், அப்படி விடுதலை செய்கிற அதிகாரம் தமிழக அரசுக்கு வேண்டும் என்று நாம் கேட்பதும் கூட்டாட்சி தத்துவத்தின் ஒரு அடிப்படை என்பதை மறந்துவிடக் கூடாது.